பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. ஹே செந்தில், யாருன்னே தெரியல, என்னோட பேக் ரெண்டு பேர் திருடிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க? பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தப்போ, எப்படியாவது வேணும், அதுல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் இருக்கு, நாளைக்குள்ள அதை சப்மிட் பண்ணல என் வேலையே போயிடும். சரி சரி, பதட்டப்படாத. பாக்க எப்படி இருந்தாங்க? ஆல்ரெடி அந்த வண்டியை பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஹே, அவங்க மோஸ்ட்லி உன் ஃப்ரெண்ட் கணேஷ் ஏரியா பசங்களா தான் இருப்பாங்க. அது எப்படி சொல்ற? அது சரி, நீங்க தான் ஜர்னலிஸ்ட் ஆச்சே. என்ன பண்ணுவியே தெரியாது, நாளைக்கு பேக் இல்லாம என்ன பார்க்க வராத. மணி பத்தாகுது, இன்னும் உனக்கு தூக்கம்? டேய், நானே கால 4 மணிக்கு தான்டா தூங்குனேன். 4 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த? நாங்க 4 பேர், 2 டீம், 1 ரூம், டாமினேஷன்ல இறங்கணும். பப்ஜி விளையாண்டதுக்கு இவ்வளவு சீன? நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, என் ஆளோட பேசுறதுக்கு ஒரு செம்ம சான்ஸ் கிடைச்சிருக்கு, ப்ளீஸ். முடியாது மட்டும் சொல்லிடாத. ஐயோ, அந்த பொம்பளட்டையா? என்னெல்லாம் பேச சொல்லாதப்பா. நேற்று நைட்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வீட்டுக்கு வரப்ப என் ஆளோட பேக்கை யாரும் உசார் பண்ணியிருக்காங்க. அவள் உங்கள் ஏரியா பசங்களாக இருக்குன்னு தான் சொல்கிறா. உன் ஆள் நீ ஹெல்ப் பண்ணுற, ஓகே, இதனால் எனக்கு என்ன லாபம்? ஒரு டீயும் பட்டர் பிஸ்கெட்டும் வாங்கிட்டு வா. இங்கே சுற்றி எங்கே திருட்டு கேஸ் நடந்தாலும் அது இந்த ஏரியா பசங்களாக தான் இருக்கும். உங்களுக்கெல்லாம் எட்டு, நம்ம பெஸ்ட் நடந்தோம். ஹே, என்னப்பா கணேஷ் புதுசாக இந்த பக்கம்? லூசு பயல. இது நம்ம ஃப்ரெண்டு, நேற்று நைட்டு ஒரு ஆளோட பேகை யாரும் நம்ம பசங்க உஷார் பண்ணிட்டாங்களாம். இந்த பேகு வேணுமா? காசு கூட கொடுத்துடலாம்ப்பா. என்னப்பா கணேஷ் இப்போ வந்து கேட்குற? எல்லாம் நல்ல அண்ணன் கை போயிடுச்சே. சரி, அப்போ அண்ணங்கிட்டே வாங்கிக்கிறேன். அண்ணா கணேஷ், அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா? அண்ணன் கையில் ஏதாவது பொருள் போச்சுன்னா அவளை சீரை வாங்க முடியாது. அண்ணனுக்கு ஏதாவது வேலை பார்த்து. ஆமாம், நீ மட்டும்தான் வாழ ஆள் ஆள் நீயே சொல்லிக்கிற. ஆனால் அவள் உன்னை லவ் பண்ணதா பண்ணலையா எதுவுமே சொல்ல மாட்டேங்குது. ஆனால் எழுப்புனா மட்டும் நீ வேணும். இதுக்கு பேர் தான் என்ன? அதுவும் ஒரு வகையான லவ் தான்டா. ஆனால் என்ன, அவள் வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ணல, அவ்வளோதான். இப்படி மானங்கிட்ட தெரியணுமா? அண்ணன் வீட்டில் இல்லை. இல்லைண்ணே. இல்லை, அண்ணன் தான் வீட்டில் வெயிட் பண்ண சொன்னார். சரி சரி. இங்க தான் எங்கேயாச்சும் பேக் இருக்கும், தேடி எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
அவளை தாண்டக்கூடாது. வேலையே போயிடும். இதெல்லாம் லவ் கவா பண்ண நானும் ஒரு காலத்தில் லவ் பண்ண வந்தான். ஏன் எல்லார் வாழ்க்கையிலும் லவ்னு ஒன்று இருக்கும். யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உடனே வாங்கி கொடுத்துருவேன். அன்றைக்கு அவள் என்கிட்ட ஒன்று கேட்கும்போது கையில் காசு இல்லை, அப்போ மொத மொத திருட ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வந்து உட்காந்துருக்கேன். ஜான் பேக் கொடுத்துரு. சரிண்ணா. நான் அவ்வளோ சீக்கிரம் எந்த பொருளும் தரமாட்டேன். அண்ணனுக்கு எதுவும் செய்யாமல் போயிடுவீங்களா? போங்க. டேய் எங்கடா போனும்? ஓகே, தேங்க்ஸ், பாய். ஒரு நிமிஷம். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன், நீ பாட்டுக்கு போற. நான்
உன்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்குறேன்னு தெரியும். எனக்கு தோன்றப்ப நான் சொல்றேன். ஓகே பை, நான் அப்புறம் பேசுறேன். நான் சும்மா போன முடிவு பண்ணிட்ட. ரெண்டு பேரும் கிளம்பி ஏரியாக்கு வாங்கடா. முதல்ல நான் தான் சொன்னல எனக்காக ஒரு காரி ஆகாம எந்த ஒரு பொருளையும் தர மாட்டேன்னு. உன் ஆளுக்கு நியூஸ் வேணும்னா சினிமாவில் கிசு கிசு அந்த அமைச்சர் இவ்வளவு வச்சிருக்கான்னு எழுதலாம்ல. அதை விட்டு என் தொழிலில் கை வச்சா நான் கஞ்சாவும் விற்பேன், அபினும் விற்பேன். அவளுக்கு என்ன? அதான் உங்களை வச்சு அவ பேக்கில் அபினை வச்சு அனுப்பிச்சேன். அவ மாட்டுறப்ப நீங்களும் சேர்ந்து மாட்டுவீங்க. நாங்கள் என்னென்ன பண்ணோம்? உங்களை திருப்பி அடிக்க கூட தெரியாதுண்ணா. ஒருத்தன் கஷ்டப்பட்டு தூண்டில் புழுலாம் எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போறது, ஐயோ அந்த மீனுங்கெல்லாம் சாப்பிடாம இருக்குமேன்றதுக்காகலாம் இல்லை, அந்த புழுவை வச்சு மீனை பிடிச்சி பொறிச்சு திங்கிறதுக்காக தான். அதுக்காகலாம் புழுவை பாவம் பார்த்துட முடியாது. மச்சான், அப்படின்னா என்னடா? இல்லடா, தெரியாம தான் கேட்குறேன். அது ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாவு மாதிரி இருக்குமா? Thank you.